நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான தலைப்பு, எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவுடைய கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு களத்தில் பதில் சொல்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற புள்ளியில விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவிலிருந்து திரு சரவணன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், பூவிலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தர்ராஜன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அரசியல் விமர்சகர் திரு சுரேஷ் கண்ணன், அனைவருக்கும் வணக்கம். சுந்தர், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தொடர்ந்து 2015க்கு பிறகு நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடியது ஏன் சரி செய்ய முடியாத ஒன்றாக இருக்கிறது? நீதிமன்றமே இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்கு, 2015க்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு சுற்றுச்சூழல் பார்வையில் அதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களுக்கெல்லாம், இந்த மழை நீர் தேக்கம்? அதாவது நம்முடைய அரசுகளை பொறுத்த மட்டும் பேரிடர் மேலாண்மைனா என்னன்னா, இந்த பேரிடர் வர்றப்ப மக்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் தங்க வச்சு பிரியாணி போட்டில் கொடுக்குறது, அப்புறம் வெள்ளம் வந்தால் வெள்ள நிவாரணம், வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணம், இதுதான் நம்முடைய அரசுகளுடைய பேரிடர் மேலாண்மையுடைய புரிதல் லட்சணம். அதுதான் கடந்த 5 ஆண்டுகள், 2015க்கு அப்புறம் 6770 கோடி ரூபாய் தமிழ்நாட்டோட பட்ஜெட்ல சென்னையை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க, மீட்க அல்லது வெள்ளத்தை கட்டுப்படுத்த அறிவிப்புகள் வந்திருக்கு, பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த 6770 கோடி ரூபாய்க்கு எந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, எந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன, அதுல எந்த தரவும் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, நாம் வந்து சந்திராயன் வந்து நிலவுக்கு அனுப்புறோம், நாம் வந்து நியூட்ரினோ ஆய்வு பண்ணிக்கிறோம், இன்னொரு பக்கம் கூடங்குளத்தில் வந்து அணுகுலை பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு வளர்ந்த சமூகமாக ஒரு நம்ம வந்து சொல்றோம், தமிழ்நாடு வந்து இனிமேல் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களோட போட்டி போடக்கூடாது, நம்ம சிங்கப்பூர் மலேசியாவோட போட்டி போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஒரு சாதாரண விஷயம், ஒரு வெள்ளம் மழை வந்தால் அந்த வெள்ளத்தை எப்படி அந்த கட்டுப்படுத்துவது, மழைநீர் வடிகால்களை எப்படி அமைப்பது என்பதை நாம் இத்தனை ஆண்டுகளாக செய்ய தேவை விளைவுதான் தொடர்ச்சியாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இயற்கை பேரிடர். இன்னைக்கு மழை வந்து அதிகமா பெஞ்சது, அதை மறுக்கல. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்கு காரணம் மழையாக கேட்ட நிச்சயமாக கிடையாது. நம்முடைய இயற்கை தண்ணீருடைய ஓடுபாதையை வழிமறித்து நாம் வந்து பல விஷயங்கள் செய்ததும், செயற்கையாக நாம் உருவாக்கி அந்த ஸ்டாம் வாட்டர் டேன் சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால் உட்பட பல்வேறு கட்டமைப்புகளை மிக மோசமாக வடிவமைத்து உருவாக்கியிருந்தால் இன்னைக்கு ஏற்பட்டுள்ள 2015 ஏற்பட்ட 2005 ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல்களுக்கு காரணமாக இப்போ நாம் பேசிருக்கிற இடத்துல ஆலப்பாக்க ஏரி 427 ஏக்கர் பாடங்களையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சமூக கட்டமைப்பின் மீதே, அரச கட்டமைப்பு மீதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நமக்கு வந்து எழுது. இதை நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்க விரும்புறேன். தமிழர்களை வந்து தமிழர்கள் வந்து மழையை நேசித்த ஒரு சமூகம். நீங்க அதனாலதான் திருக்குறள்ல வந்து வான் சிறப்பு அதிகாரத்தை வள்ளுவர் வச்சிருக்காரு, மழையை வந்து அமிழ்தம் சொல்வாரு. சிலப்பதிகாரம் வந்து மாமழை போட்டதும் மாமழை போட்டதும் சொல்லும். ஆனால் அப்படி மழையை கொண்டாடிய ஒரு சமூகத்தை, மழையை பார்த்து பயந்து பயம் கொள்ள வைத்து, மழையை பார்த்து அஞ்சு நடுங்க வைத்த பெருமை நம்முடைய கடந்த 5 ஆண்டு 10 ஆண்டு 2015 ஏற்பட்ட வெள்ளம் தான் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறோம். அப்ப அதற்கு பிறகும் நான் வந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நம்மால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் சரி, நம்மால் இந்த சென்னை வெள்ளத்தை கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ ஒரு இயலாத நிலைமைக்கு ஒரு முடியாத நிலைமைக்கு நம்முடைய அரசுகள் சென்றுவிடும். இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த 2021க்கு பிறகு சென்னையில் வெள்ளம் ஏற்படாது, தண்ணீர் தேங்காது என்கிற உறுதிமொழியை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு வந்து கொடுக்க வேண்டும். எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுது, ஜெர்மன்ல மழை பெய்யுது. ஜெர்மனியில் பெய்த மழையின் துயரத்தை விளக்குவதற்கு வந்து ஜெர்மன் மொழியில் வார்த்தைகள் இல்லை. வி ஆர் சர்ச்சிங் ஃபார் வேர்ட்ஸ் ஆஃப்டர் வேர்ட்ஸ்னு ஏஞ்சலா மெர்க்கல் வந்து சொல்றாங்க. ஆனால் அப்படி மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் எங்குமே காணோம். மழை நிற்கும், மழை பெய்யும், ரோட்ல தண்ணி ஓடும், ஆனால் எவ்வளவு விரைவாக வடிந்து ஓடிவிடுமோ அந்த அளவுக்கு வந்து விரைவாக வடிந்து ஓடிவிடும். இதுதான் மற்ற நகரங்களில் பார்த்தா அந்த வடிகால் அமைப்புகள்ல என்ன கோளாறு? அதாவது நீங்களே குறிப்பிட்டீங்க, 6700 கோடிக்கு மேல வந்து 2015க்கு அப்புறம் சிஏஜி அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறத கூட நீங்க குறிப்பிட்டீங்க. இது ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, வேலைகள் நடக்கப்பட்டிருக்கு, அப்படின்னா என்ன குறைபாடு நடந்திருக்கு? எங்க வேலை நடந்ததற்கான உட்கட்டமைப்புல என்ன பிரச்சனை இருந்துச்சு?
இல்லங்க நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்புங்க. அதாவது நீங்க வந்து ஒரு மழை வெள்ள நீர் வடிகாலுக்கு வந்து ஒரு டெண்டர் கால்பர் பண்ணுவாங்க. என்ன கால்பர் பண்ணுவாங்க, இந்த வெள்ள நீர் வடிகாலை நீங்கள் 2.5 மீட்டர் ஆழத்தில் அமைக்க வேணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு சென்னையோட எல்லா இடத்துலயும் 2.5 மீட்டர் ஆழத்தில் அமைக்க முடியும்? அப்போ வாட்டம் ஒரு வேண்டாமா, எலிவேஷன் வேண்டாமா, எங்க மேடா இருக்கு எங்க பள்ளமாக்கு தெரிய வேணாமா? முதல்ல சென்னையோட எலிவேஷன் மேப் நம்மகிட்ட இருக்கா, எந்த எந்த தண்ணி மேட்ல இருந்தா பள்ளத்துக்கு போகும், தண்ணி பள்ளத்துக்கு மேட்டுக்கு போக முடியாது. அப்ப அந்த வாட்டம் கொடுக்க வேண்டாமா? எப்படி ஒரே இடத்துல எல்லாமே 2.5 மீட்டர்ஸ் டெப்த் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப வெள்ள நீர் வடிகால் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அதான் உண்மை. நீங்க 70களில் 80களில் நாம கட்டிய வெள்ள நீர் வடிகால்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு அதி தீவிர மழைப்பொழிவு கட்டப்பட்டது அல்ல. நாம இன்னும் கம்மியான மழைப்பொழிவு தான் கட்டப்பட்டது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2005லயே நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சு, அதை வச்சுக்கொண்டு மாற்றிக்கணும். 2015ல் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்னை வாசிகளை வந்து உயிரிழந்தார்கள். அப்ப அதன் பிறகாவது உங்களுடைய ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் திசையில மாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு நதிக்கும் வந்து வெள்ளப்படுகை அல்ல வெள்ள சமவெளி பகுதிகள் உண்டு, பிளட் பிளைன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப வந்து மேலநாடுகள் என்ன பண்றாங்கன்னா கடந்த 100 ஆண்டுகள்ல அந்த நதியில வந்து எந்த அளவுக்கு எந்த அகலத்திற்கு தண்ணீர் ஓடியதோ அந்த அகலத்திற்கு பிளட் பிளைன்ஸ் அறிவிச்சிடறாங்க. அந்த பிளட் பிளைன்ஸ், அந்த வெள்ள நீர் வடிகால், அந்த வெள்ள சமவெளி பகுதி வந்து அடுத்த 49 ஆண்டுகள் பயன்படாமலோ போயிடலாம். ஆனால் 50வது ஆண்டு வெள்ளம் வரும்பொழுது அந்த வெள்ள சமவெளி பகுதியில தண்ணீர் ஓடி மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை இன்னலை கொடுக்காமல் அந்த தண்ணீர் போய் சென்றடையும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நம்ம கிட்ட, அந்த ஒரு புரிதல் என்ன, சூழல்னா என்ன, சுற்றுச்சூழல் என்ன, சூழல் தொகுதினா என்ன, ஆறுனா என்ன, ஆற்று பகுதினா என்ன, ஆற்று சமவெளி பகுதினா என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அளவுக்கு அதிகமான மழை இந்த மழையை வந்து இப்படிதான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இங்க சொல்லப்படுது இல்லையா, அதை எப்படி பார்க்கிறது? இல்ல நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து இதை விட அதிகமான மழை ஹூனான் சீனால வந்து 654 மில்லிமீட்டர் மழை வந்து 2 நாளில் பெஞ்சுது. 654 மழை மில்லிமீட்டர், அதாவது 65 சென்டிமீட்டர் மழை வந்து அந்த மாகாண தலைநகரத்தை வந்து பெஞ்சுது. ஆனால் மறுநாள் வந்து தண்ணி வந்து வடிஞ்சு போயிருச்சு. அன்னைக்கு பெய்த மழை மறுநாள் வந்து வடிஞ்சு போயிருச்சு. அப்ப அங்கெல்லாம் வந்து செய்ய முடியல, அவங்களால அங்கெல்லாம் எப்படி செய்ய முடியல? மலேசியால இந்த மாதிரி தொடர்ச்சியாக வெள்ளம் ஏற்படுறது வந்து ஒரு பெரிய, அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் ஒரு குழு அமைத்து அவர் எல்லா மலேசியாவோட எல்லா நதிகளையும் சென்று பார்வையிட்டு எல்லா நதிகளையும் ஆய்வு செஞ்சு என்னதெல்லாம் பண்ண முடிவெடுத்து ஒரு பெரிய ஆக்கிரமிப்புகளை, நம்ம ஊர்ல ஆக்கிரமிப்பு அகற்றுனா உடனே இந்த குடிசை பகுதிகளை அகற்றுவதுதான். அங்க உள்ள கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தெரியாது, அங்க உள்ள மருத்துவமனை தெரியாது, ஏர்போர்ட்டோட ரன்வே செகண்டரி ரன்வே அடையார் ஆத்துக்குள்ள 400 மீட்டர் உள்ள வந்துட்டே தெரியாது, இதெல்லாம் மட்டும் தெரியாது. நமக்கு ஆக்கிரமிப்புனா உடனே வந்து குடிசை பகுதி வரிகால்களை அமைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இல்லாமல் இல்ல, நமக்கு அந்த மனசு வேணும். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு விஷயங்களை செய்து அந்த அறிவியல் பூர்வமான அறிவியலாளர்களை கூப்பிட்டு, காலநிலை அறிஞர்களை கூப்பிட்டு, வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு, ரெயின்ஃபால் அக்கௌண்டிங் இன்னைக்கு இவ்வளவு மழை பெஞ்சிருக்கலாம், இன்னைக்கு நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையை சேர்த்து இன்னைக்கு இதுவரைக்கும் 130 சென்டிமீட்டர் மழை வந்து வந்துருச்சு நமக்கு, அதாவது 1300 மில்லிமீட்டர் மழை வந்துருச்சு, சென்னையோட சராசரியை தாண்டிட்டோம் நாம. ஆனா நீங்க பாருங்க, வரக்கூடிய ஏப்ரல் மே மாசம் புறத்தை தூக்கிட்டு சென்னை வாசிகள் நடு ரோட்ல நிக்கலன்னா நீங்க பாக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரெயின்ஃபால் அக்கௌண்டிங் என்ன தெரியாது, ஒரு மழை நீர் இவ்வளவு பெரிய ஒரு 1000 சதுர கிலோமீட்டர்ல ஒரு 150 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சா அது எவ்வளவு தண்ணி தெரியுமா, அது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து நமக்கு தெரியுமா? 2015ல் இப்படிதான் நாம வந்து 320 TMC கடலுக்குள்ள விட்டுட்டு அதன் பிறகு நாம வந்து கடல் தண்ணியை உப்பு நீராக, உப்பு தண்ணியை குடிநீராக்கும் திட்டம், இது உப்பகட்சி ஆலைகள் டீசாலினேஷன் பிளான்ட் போட்டோம். அப்ப நம்மளுடைய என்டையர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் தப்புன்னு சொல்றேன். இந்த புரிதலை வைத்துக் கொண்டு ஒருபோதும் சென்னையை வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் காப்பாற்ற முடியாது. நம்முடைய அரசியலுக்கு தெரிந்ததெல்லாம் வெள்ள நிவாரம் வறட்சி நிவாரணம், வெள்ளம் வந்தா 1000 ரூபாய் பணம் கூட சாப்பாடு கூட, வறட்சி வந்துச்சுன்னா 1000 ரூபாய் பணம் கூட சாப்பாடு கூட, இதுதான் பேரிடர் மேலாண்மையாக நம்முடைய அரசுகள் வந்து கவனத்தில் கொண்டுள்ளன. இந்த இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சி இந்த 2021 வெள்ளத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஒரு உறுதிமொழியை இந்த அரசு வந்து தரணும். இனிமேல் அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள நாங்க வந்து நாளைக்கே எல்லாம் மாறும்னு சொல்ல, இதுக்கு டைம் ஆகும், நான் மறுக்கவே இல்லை. ஆனா அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாவது நாங்கள் சென்னையை வெள்ளமற்ற அல்லது வெள்ள சேதாரமற்ற ஒரு நகரமாக, இன்றைய 21ஆம் நூற்றாண்டுக்கான நகரமாக நாங்கள் மாற்றுகிறோம் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் கொடுக்க வேண்டும். பேசலாம் திரு சுந்தர். திரு ஆர்கே,
அதாவது இன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட கலாய்வில் இருக்கும்போது ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கிறார். பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதாவது அதில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் அந்த தியாகராய நகர் பகுதியில் மட்டுமே ஒதுக்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு இன்றைக்கி முதலமைச்சர் அதை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார். தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்படுது. டி நகரில் என்ன தண்ணி வடியாததுக்கான காரணமே அந்த திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை என்ன அதில்? இல்லை, நாம் என்ன பண்ணிட்டோம், நடுவில் ஒரு மீடியன் போட்டு விட்டோம், ரெண்டு சைட்லேயும் பெருசாக பிளாட்ஃபார்ம் போட்டு விட்டோம். தண்ணி எங்கே போகும்? தண்ணி ரோட்டில் தான் நிற்கும். இது ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதனால பண்ணது கிடையாது. இவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இதுல வந்து சவுந்தரராஜன் சொன்னதுல கூட எனக்கு 1-2 பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன்னு, நம்மளுடைய தூர்வாருன்ற அந்த பணி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மொத்தக்கும் இருக்கின்ற தூர்வாண்டு வாரும் பணி என்பது ஸ்டான்லி ரிசர்வாயர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய செம்பரம்பாக்கமானாலும் சரி, எந்த ஒரு ஏரியானாலும் சரி, ஒழுங்காக ஒரு வருடமும், நான் இங்க 25 வருடமா வந்து 30 வருடமா வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிருக்கேன், ஒரு வருடம் கூட ஒழுங்காக வாரவில்லை. ஆனா கணக்குல மட்டும் எழுதிடுவாங்க. இதுல பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல அதுல மட்டும் ஊழல் நடக்கலங்க. அதாவது அப்பாயின்மெண்ட், அதாவது வேலைக்கு வைக்க ஆள் வைக்கிறதுல, இல்லை என்றால் ஏதாச்சும் பொருள் வாங்குறதுல, இல்லை என்றால் ரோடு போறதுல, இதெல்லாம் தான் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எதுல கொள்ளையடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த தூர் வாடுறது ஒரு பெரிய ஒரு கொள்ளையடிப்பா மாறி இருக்கு. அது குடிநாள் ஸ்டாமாட்டோ ட்ரெயின்ஸ்லயும் வாடுறது கிடையாது. அதே மாதிரி இது தூர் வாராதனாலதான் நமக்கு வந்து இப்ப டெப்த் எல்லாம் போச்சு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன டெப்த் இருக்கு போய் பாருங்க. இப்போ சைட்ல வந்து மரம் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும். செம்பரம்பாக்கம் ஆனாலும் சரி, பூண்டி ஆனாலும் சரி, ரெட்டியல்ஸ் இது சோழவரம் ஆனாலும் சரி, எந்த ஒரு நீர்நிலை இருக்கின்ற ரெட்டேரி ஆனாலும் சரி, எங்க வேணா போய் பாருங்க, கம்ப்ளீட்டாக மேடு பள்ளமாக இருக்கின்ற காரணம் ஏனென்று பாத்தீங்கன்னா, அதுல தூர் வாரவில்லை, தூர் வாரிவிட்டோம் என்று சொல்லி வச்சு கணக்கு எழுதி வச்சு அதில் கொள்ளையடித்துள்ளார்கள். இது 25 வருஷம் 30 வருஷமாக நடக்கின்ற ஒரு இது. நான் பகிரங்கமான குற்றச்சாட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ரெண்டாவதாக, சென்னையினுடைய அந்த தளம் என்பதே ரொம்ப மீன் சீ லெவல்ல இருந்து ஏறத்தாழ 7 மீட்டர் தான் அதிக அளவில் இருக்கின்ற ஒரு எலிவேஷனா இருக்கிறது. அதனால திடீர் என்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹெவி ரெயின் பெய்து விட்டால் நிச்சயமாக அது வடிகின்ற வாய்ப்பு கிடையாது. இது ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிளெயின் ஆகின்ற இருக்கின்ற ஒரு இடம். இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஹைதராபாத் கிடையாது. ஹைதராபாத்ல எவ்வளவு கோரமான விஷயங்கள் நாம் பார்த்தோம். மனிதர்களை வெள்ளம் அடித்து கொண்டு போயிருக்கின்றது, ரோட்லயே அடித்து கொண்டு போயிருக்கிறது. ஆனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அங்க தண்ணி நிற்காது. ஏனென்றால் அது வந்து அண்டுலேட், அது பிளாட்டிகுல இருக்கிறதுனால அங்க தண்ணி எல்லாம் போய்விடும். சென்னையில அது நடக்காது. நடக்காததுக்கான ஒரு பிளாட் பிளேன் இருக்கிறதுனால. மூன்றாவதாக என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நதி ரிவர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வருகின்ற பிரச்சனை. அது அடையாறு ஆனாலும் சரி, பக்கிங்ஹாம் கனவு ஆனாலும் சரி, கூவம் ஆனாலும் சரி, கொஸ்டல் ஏரியாலும் சரி, இது 4 தானுங்க ட்ரைனேஜ் நமக்கு. இந்த 4 ட்ரைனேஜ் எப்படி வச்சிருக்காங்கிறது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கோடிக்கணக்கான 400 கோடி ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து 1000 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க, 1500 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. என்னுடைய ஒரு 30 வருஷம் ஜேர்னலிஸ்ட்ல ஏறத்தால ஒரு 3000-4000 கோடி வந்து 4 ரிவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு கடைசியில அங்க வருகின்ற அந்த மலினங்கள், சுவேஜ் இருக்கு இல்லையா, அந்த சுவேஜ் வந்து எங்க போகுது? எங்கேயுமே போல. இப்போ அதே மாதிரி தான் இருக்கிறது. சிஎம்டிஏல, மெட்ரோ வாட்டர்ல, கார்பரேஷன்ல நடக்கின்ற ஊழல்கள். இவங்க எங்க கரெக்ஷன் கொடுக்கறாங்க? சுவேஜ் கனெக்ஷன் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கு கொடுக்கறாங்க. அந்த ஸ்ட்ராங் வாட்டர் நதிநீர் வடிகள் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எங்க போய் வடியுது? அது வந்து கூவத்திலையும் கொஸ்தலையர்லயும் அடையாறுலயும் பக்கிங்ஹாம் கனாலையும் போய் வடியுது. என்ன அங்க ஒன்றை சேர்க்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாட்டில்களை இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய அந்த காலிஃபார்ம் பாக்டீரியால வருகின்ற நம்மளுடைய அந்த மனிதனுடைய கழிவுகள், எல்லா கழிவும் அங்க வந்து டெபாசிட் ஆகுது. அதன் பிறகு அதை தூர்வாருகின்ற ஒரு பணின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் காசு ஸ்பெண்ட் பண்றாங்க. இது ஒரு 3-4 இஷ்யூ நாம் பாக்குறோம். அடுத்ததாக, நிச்சயமாக இதுல ஊழல் வந்து நேத்து இன்றைக்கு ஆரம்பிக்கல, டி நகர்ல ஆரம்பிக்கல. ஆனா டி நகர்ங்கிறது ஒரு கோரமான சம்பவமாக, ஒரு குரோட்டஸ்க் ரியாலிட்டியாக நான் பார்க்கிறேன். அதாவது டி நகர்ல எப்பவுமே வெள்ளம் நிக்கிங்க. வெங்கடநாராயண ரோடாலும் சரி, ஜிஎன்செட்டி ரோடாலும் சரி, எவ்வளவோ ரோடுல, இதுல ஜிஎன்செட்டி ரோட்ல வந்து ஒரு தீர்வு வந்து 96ல மு க ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிறார், மேயராக பதவி ஏற்கிறார். அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு வடிகால் அங்கு கட்டி அது வந்து மாம்பழம் சேனல் கொண்டது பிறகுதான் ஓரளவுக்கு ஒரு தீர்வு அங்க வந்திருக்கிறது. அதுவும் ஸ்டாலின் பதவியேற்று, மேயராக பதவியேற்று அதே நாள் அக்டோபர் 25 தேதி 1996. நான் அன்னைக்கு கார்பரேஷன் கவுன்சில் இருக்கிறேன், அவர் பதவி ஏற்கிற டைம்ல. அது முடிச்சுன்னா வந்து நேரா திடீர் நகருக்கும் எம்ஜிஆர் நகருக்கும் போறாரு தண்டையார்பேட்டில. அங்க வந்து ஏறத்தாழ முட்டியளவு தண்ணியில வந்து நின்று கொண்டு அவர் வந்து ஆய்வு செய்கிறார்.
அப்ப இது அப்போல இருந்து அவருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும். இதுல நடக்கின்ற ஊழல்கள் மட்டும் கிடையாது, இதுல நடக்கின்ற அவலம் இருக்கு இல்லையா. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அது ஒரு காமன் செட்னாலும் சரி, நாம எங்க பாட்டில் எங்க போடுறோம், பாட்டில் எங்கேயோ ரோட்ல போடுறோம், ரோட்ல இருக்கிற பாட்டில் எங்க போய் அறியுது, அது ஒரு கழிவுநீர் குட்டையில போய் அடிகிறது, அங்கிருந்து நம்ம எவ்வளவோ இமேஜ் பார்த்துருக்குறோம், அதாவது மேன்ஹோல் ரிமூவ் பண்ணி எவ்வளவோ எடுக்கிற இமேஜ். ஆனால் இது கடைசியாக நான் சொல்ல வேண்டியது இவ்வளவுதான், அதாவது அரசியல் கட்சிகள் செய்யறது இல்லையா. அப்ப வந்து திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது, அதிமுகவினுடைய பிரச்சாரமானாலும் சரி பாஜகவினுடைய பிரச்சாரமானாலும் சரி, அது வந்து ஒரு காலத்துல இந்த பிரச்சாரம் வந்து ஒரு மழை காலத்துல மக்கள் பாதிக்கப்படுற டைம்ல வந்து பீதி உளவாக்கும் விதமாக யாருமே எடுத்து போனது கிடையாது. திமுக கூட 2015 செய்திருக்கலாம், அவங்க செய்யல. நான் தான் கடைசியில எழுதினேன் 2015 பிளட்டுக்கு பிறகு நான் எழுதினதுதான், 4 IAS அதிகாரிகள் இதுக்கு காரணம். ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த இது செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதற்கு ஆணையிடவில்லை, அதற்காக காத்து நின்ற சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, அவரிலிருந்து ஆரம்பிச்சு சீஃப் செக்ரட்டரி, பிடபிள்யூடி செக்ரட்டரி, செக்ரட்டரி டு சிஎம் இவர்கள், அப்புறம் இவர் ரெவன்யூ கமிஷனர், இந்த 4 பேரையும் தான் நான் வந்து ஐ ஹெல்ப் தம் ரெஸ்பான்சிபிள். ஆனால் யாருக்கு மேலையும் ஒரு அதிகாரி மேலையும் ஆக்ஷன் எடுக்கவில்லை. 400 பேருனுடைய உயிர் போயிடுச்சுங்க, அதன் பிறகு கூட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பிக்ஸ் பண்ணவில்லை. அப்ப நம்மளோட எக்கோ சிஸ்டம் பாத்தீங்களா, அதாவது ஒரு இடத்துல தூர் வர மாட்டாங்களாமா, அப்புறம் ரிவர் கோர்ஸ்ல என்ன வேணா போய் கலக்கலாம், இதுல வந்து எந்த அளவுக்கு ஊழல் வேணா நடத்தி கொள்ளலாம், அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பு கிடையாது, அவங்க ரிட்டையர் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து இன்னொருத்தரை பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டிருக்கிறது 2015 ஆரம்பிச்சு இது மட்டும் என்ன செய்திங்கன்னு கேட்டிருக்கிறதே, அது யாருகிட்ட கேட்க வேணும், ஸ்டாலின் கிட்ட கேட்க வேணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்க வேணுமா? ஏன் எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் அதே போல கார்பரேஷன் கமிஷனும் பிரகாஷும் அதுல ரெஸ்பாண்டன்ஸா இல்ல, ஏன் சேர்க்கவில்லை, ஏன் ஏஜி அதை சொல்லவில்லை, இந்த மாதிரியான எவ்வளவு கேள்விகள் இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய எடுக்கல தற்போதைய அரசு அப்படின்னு தானே எதிர்கட்சி தலைவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, அது கூட ஒரு ஒரு ஹியூமரஸான ஒரு மேட்டர் கிடையாது. இது இது மட்டும் செய்ய வேண்டியதா இல்ல, இந்த ஒரு 7 இவர் செய்யாதனாலதான் அது வந்துச்சா இல்ல, இந்த ஸ்மார்ட் சிட்டி டி நகரில் நடந்தது முக ஸ்டாலினா இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ விஷயங்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் மு க ஸ்டாலின் தானா இல்ல எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் நம்மளுடைய கார்பரேஷன் கமிஷனர் பிரகாஷும் அதே மாதிரி வேலுமணியும் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலுமணியும் இவர்களை ஏன் ஏஜி வந்து சொல்லவில்லை? அப்போ வந்து கவர்மெண்ட்னுடைய சார்பாக இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைங்க, இது வந்து வருஷம் நாம் பேசிக்கொண்டே இருக்கோம், கோர்ட்லயும் பேசிக்கொண்டே இருப்பார்கள், முதலமைச்சரும் பேசுவார், இல்லை என்றால் இந்த கட்சி இருக்கும்போது இந்த கட்சி சரியில்லை சரியா பண்ணலன்னு பேசும், அடுத்த கட்சி வரும்போது இவங்க சரியா பண்ணலன்னு பேசும், இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய ஒரு நாடகமாக இருக்கிறது. இன்னமும் இந்த ஊழல் நிக்கவில்லை, இந்த ஊழல் மறுபடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு வாட்டி இந்த பாயிண்ட் அவுட் பல்லாவரம் அந்த இதுல இருக்காங்க ஒரு ஒரு மீடியன் இருக்கு, அந்த ஒரு மீடியன் எடுத்துட்டு 2 மீடியன் வந்து சென்டர்ல போடுறாங்களாமா, இது என்ன எதுக்கு? அதாவது ஒரு மீடியன் இருக்கிறது, அதனால வந்து மக்கள் வந்து அந்த பக்கம் கடக்க முடியாது, வாகன உரிமைகள் குறைச்சு விடலாம், நடுவில் இருக்கிறது தான் மீடியன் பேரு. ஆனால் இப்போ அதை எடுத்து 2 மீடியன் அதே சென்டர்ல வச்சிருக்காங்க, இது எதுக்குன்னு கேக்குறேன்னா, இது வந்து வேற ஒண்ணும் கிடையாது, கான்ட்ராக்டருக்கு வேலை கொடுக்க வேண்டும், அந்த கான்ட்ராக்டர்னுடைய வேலையிலிருந்து யாரோ வந்து பங்கு பெறுகிறார், இந்த மாதிரியான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கு. ஈசிஆர்லயும் தண்ணி தேக்குங்க, அந்த தண்ணி தேக்கத்தை விட்டு விட்டு என்ன ஸ்கீம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல மீடியன் போடுற ஸ்கீம் தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சென்னையினுடைய மாத்திரம் அவலம் கிடையாது, அனைத்து நகரங்களுடைய அவலமாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது கொசஸ்தலை ஆறுல வந்து 3,220 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால், அதுல முதல் கட்டமா இவ்வளவு 250 கோடி ரூபாய் செலவுல செஞ்சிருக்கிறோம், கோவளம் பகுதியில ஒரு 1,714 கோடி ரூபாய் திட்டம், அதுல முதல் கட்டமா இவ்வளவு செஞ்சிருக்கோம், கடந்த 5 115 கோடி ரூபாய் மாநகராட்சி வடகிழக்கு பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால்களை தூர்வாரதுக்கு மட்டும் செலவு செய்திருக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டா இருக்கு. ஆனால் இதையெல்லாம் நடைபெற்றிருந்தால் ஏன் இப்ப தண்ணி நிக்குது, அப்ப நடைபெற்றதுல என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா இருக்குதுங்க, இது பெரிய ஜோக் என்ன தெரியுமா, நீங்க வந்து இந்த ஸ்டாமாட்டர் ட்ரெயின்ல இருந்து எப்படி மண்ணை அள்ளி அது எப்படி காசு கொடுப்பாங்கன்னா, அந்த மண்ணை அள்ளி அதனுடைய கரையிலேயே வைக்க வேண்டும், அதாவது ரோட்டுக்கு அருகில் ஒரு ஸ்டாமாட்டர் ட்ரெயின் இருக்கு,
அதிலிருந்து இந்த கான்ட்ராக்டர் அள்ளி அப்படியே ரோட்லயே வைக்க வேணும். அது வந்து கார்பரேஷன்ல இருக்கின்ற ஒரு அதிகாரி வந்து அதை வந்து கணக்கிடுவாராம். நான் இது மட்டும் என்னுடைய ஒரு 30 வருஷம் நான் ஒரு 8 வருஷம் கார்பரேஷன் கவர் பண்ணியிருக்கேங்க. 1992 to 2000 வரை அந்த காலகட்டத்திலும் சரி இப்போ ஆனாலும் சரி எனக்கு இன்னும் இந்த இந்த மாயாஜாலம் என்னென்ன புரியல. எப்படி அவங்க கணக்கிடுவாங்க இது வந்து 1 கிலோ மண்ணு இது வரை ஒரு இல்லைன்னா இது வந்து ஒரு 100 கிலோ மண்ணுன்னு எப்படி கணக்கிடுவாங்க புரியல. ஆனால் அதை எடுத்து இவங்க வந்து கரையில வைக்கணுமாமா அதை வந்து பார்த்த பிறகுதான் இவங்க வந்து ஓகே தூர் வாரி இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு வருமாமா. இது எவ்வளவு பெரிய அவலம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப மழை நடந்து மழை இவ்வளவு பெய்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல கூட இவங்க என்ன செய்யணும்னா அந்த மண்ணை வந்து எடுத்து மேல வைக்கணுமாமா. மேல வச்சு ஒரு அதிகாரி வந்து வந்து பார்த்த பிறகுதான் அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் கொட்டணுமா. அதுக்குள்ளால மழை வந்தா என்ன ஆகுன்ற கேள்வி இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான ஆர்கேயிக் பிரின்சிபிள்ஸ் வைத்து கொண்டு காசை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரிகள் இருக்கின்ற அத்தனை கீழே இருக்கின்ற அதிகாரிகள் ஆரம்பிச்சு மேல இருக்கின்ற அதிகாரிகள் வரை இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வந்து ஒரு கொள்ளையடிக்கும் மெக்கானிசமாக தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் என்பது ஒரு மாடல் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் வந்து இன்னும் சென்னைக்கு கிடையாது. இன்னமும் வரவே இல்லை. எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த அனைத்து எக்ஸ்பெரிமெண்ட்லும் தோல்வி அடைந்த ஒரு நிலையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு சுரேஷ் கண்ணன், சென்னை எப்போதும் மிதக்கிறது, சென்னையுடைய கட்டமைப்பை இனி சரியே செய்ய முடியாது அப்படின்னு விமர்சனங்களை சொல்லிட்டு கடந்து போகிறதா, இல்லை இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு நடந்திருக்குது, இவ்வளவு முறைகேடுகள் சொல்கிறாங்க, அதை சரியாக திட்டமிடலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அப்படி பார்க்கணுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். முதல்ல வந்து இது ஏதோ சென்னை பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. பூலகின் நண்பர் சுந்தரராஜன் சொன்னார், ஜெர்மனில் நடந்துச்சு, சைனாவில் நடந்துச்சு, எல்லாமே. இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்சுங்கிறது தான் நம்ம யூஎனில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு வந்திருக்காரு. இது உலகளாவிய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து இதை வந்து திட்டமிடல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் மாற்று சிந்தனையே கிடையாது. அந்த இந்த பிரச்சனை இப்போ தான் வந்திருக்கு. 2015 பிறகு தான் இந்த மாதிரி ஒரே நாளில் ஒரே இதில் வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதை வந்து அவர் பூவலின் நண்பர்கள் என்னைய விட கொஞ்சம் அவர் விஷயம் ஜாஸ்தி தெரிஞ்சவராக இருப்பார். அதனால் அவருக்கு அதுக்கான செய்தி சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதில் மாற்று சிந்தனைகள் 2015 ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இப்போ கேள்வியாக மாறி இருக்குது. ஏன்னா அதுக்கு கூடால 2-3 புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, எல்லாம் வந்தது. அதை வந்து ஏடிஎம்கே அரசாங்கம் இருந்தபொழுது சரியாக கையாண்டதுனால தான் இதை வந்து பெரிய டிஸ்கஷனை போகலை. இல்லைனா அப்போயுமே அந்த டிஸ்கஷன் வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி. 2015 அப்படிங்கிறது வந்து அன்றைக்கு நடந்த நிர்வாக அரங்கத்தில் தான் உட்கார்ந்து விவாதத்தை டிஸ்கஸ் பண்ணோம். இவ்வளோ பெரிய விரைவாக பேசலை நம்ம அந்த விஷயத்தை வந்து. ஏன்னா விரைவாகவும் நடந்துச்சு அந்த விஷயங்கள் வந்து, பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு விரைவாக நடந்துச்சு. இன்னொன்று வந்து இப்போயே வந்து தற்போதைய முதல்வர் வந்து வெகு விரைவாக இதை பற்றி சிந்தித்து ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே அவர் வந்து திட்டமிடல் செம்பரம்பாக்கம் ஏரியை போய் பார்த்தாரு, வந்தார், எல்லாம் பண்ணார். செய்தி தினசரி செய்தியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி வருவாய்த்துறை அமைச்சர் வரைக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க. அதில் மாற்று சிந்தனையே கிடையாது, எடுத்திருக்காங்க. உடனே இது மழை பெய்தோடனே களமிறங்கிட்டார். இருக்கு முதலமைச்சர் வரைக்கும் களமிறங்கிட்டார். செயல்பாடு வர ஆரம்பித்து விட்டது. இது ஒரு நீண்ட கால திட்டமாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி நியாயமான விஷயம். 6 ஆண்டுகளாக என்ன திட்டமிடல் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? ஆர்கே அண்ணன் மூத்த பத்திரிகை ஆர்கே அண்ணன் கேட்ட கேள்வி நியாயமான விஷயம். இதில் வந்து முன்னாள் இப்போ இவங்க வந்து இப்போ 5-6 மாதம்தான் ஆகுது. இவங்க வந்து இவங்களை மட்டும் இல்லாமல் முன்னாள் இருந்தவங்களையும் சேர்த்து பண்ணால் நிர்வாக அதிகாரிகளாம் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும்போது என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்கலாம். இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட சென்னை வந்து இன்றைக்கி 47 ஏரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக கால்குலேஷன் தெரியலை. 1000 சொச்சம் இருந்த ஏரி இன்றைக்கி 47 ஏரியாக சுருங்கியிருக்குன்னா இதை பூரா ரியல் எஸ்டேட் தொழிலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரிகள் செல்லும் வழித்தடம் பூரா இடையூறாக இருக்குது. நான் போன 2015 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் அமுதா ஐஏஎஸ் அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பூரா எடுத்து உடைச்சாங்க. அந்த ஏரியா பூரா, அந்த கால்வாயை பூரா உடைச்சி பெரிய பெரிய கட்டிடம் பூரா உடைச்சாங்க. அதை தொடர் செயல்பாடாக கொண்டு வந்திருக்கணும். அப்படியே தொடர் செயல்பாடு வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க நேரம் வந்து ஓரளவுக்கு செட்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த திட்டத்தில் ஊழல் நடந்தால் இல்லையா என்பது அடுத்து வச்சுக்கலாம்.
ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்ம மேக்ஸிமம் இது காப்பிரைட் ப்ராஜெக்ட் தான், ஒரு ஒரு கண்ட்ரியில இருந்து காப்பிரைட் எடுத்த ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அந்த திட்டத்தில் மழைநீர் வந்து ஏற்கனவே டி நகரில் இது வரைக்கும் இல்லைங்க, இப்போ இந்த திட்டம் உருவான பிறகு தான் இதில் வந்து இவ்வளோ ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியதில்லை. இந்த திட்டம் செயல்பட்ட பிறகும் அதே போன்று இருக்கின்றது, அதை விட கூட இருக்கின்றது தான் பேசுறது. அப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிளான்ட் சிட்டி தான். பிளான்ட் சிட்டியில் வந்து கடந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள் எல்லாமே இந்த திட்டங்களுக்கு வழிவகுத்துருச்சு. இப்போ வந்து நீங்க வந்து அதை தொட்டையும் வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே சென்னையில அதுவும் டி நகர் அப்படிதானே இருந்துச்சு, இப்போ மட்டுமா இப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியில உள்ள நியாயம் புரியுது. ஆனா என்ன கேள்வினா, அப்படி இருந்ததை மாத்துறது தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இல்லையா? அப்படி இருக்கிறத மாத்துறதுங்கிறது வெறும் பாலிஷ்டு சிட்டியாக மாத்துறதுல உட்கட்டமைப்பை வலுப்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் வாழக்கூடிய நகரமாக அதை மாத்துறது தான். அந்த சூழல் இப்போ அங்கே இருக்குதா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கா இல்லை சரியான பாதையில் அமல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. எந்த திட்டமிடலும் எந்த அரசும் அந்த திட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்று தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் இப்பொழுது தான் அதில் குறை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. இனிமேல் அந்த திட்டத்தை போய்த்து ஆய்வு செய்யணும், என்ன எந்த இடத்தில் குறைபாடு, எப்படி நடந்தது, ஏன் இந்த திட்டத்தை ஏன்னா திட்டமிட்டவர்களுக்கு சரியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆய்வு அறிக்கை எடுக்கும் பொழுது தான் எந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் சிட்டி சிஸ்டத்தில் வந்து ரெயின் வாட்டர் ஃபாலிங் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் ஆச்சுங்கிறது இனிமேல் தான் ஆய்வு பண்ண முடியும். இந்த சிஸ்டத்தில் வந்து இப்போ தான் ஃபெயிலியர்ஸ், ஏன்னா அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சு, அவங்க ஸ்மார்ட் சிட்டி டி நகர் வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மழை பெருசாக வரல, இப்போ தான் வந்திருக்கு. இதை பற்றி ஆய்வறிக்கை எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து சென்னையில் ஆக்கிரமிப்பு என்பது உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியாளர்களும் தான் பொறுப்பேற்கணும். தவிர அதிமுகவா திமுகவான்னு சொல்ல முடியாது. கடந்த 50 வருடங்களில் நடந்த எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும். வரைமுறை ஏற்ற செயல்பாடுகளால் இன்றைக்கு வந்து சென்னை வந்து செயலிழந்து போயிருக்குது உண்மை. இப்போ தான் நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ பேச ஆரம்பிக்கிறப்ப இது ஒரு கண்டினியூஸ் சப்ஜெக்டாக இருக்கும். அரசியல்லாம் விட்டுட்டு கூட அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. அரசியல் பேசணும் அவசியமே இல்லை. ஏன்னா சென்னையை இன்னுமே வாழ வைக்கணும்னா சில நல்ல முடிவுகள் எடுக்கணும். இப்போ ஆக்கிரமிப்புகள் அகற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு, அதிமுக அரசாக இருக்கட்டும் திமுக அரசாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஓட் பேங்க் பயப்படுவாங்க. இன்றைக்கி ஆக்கிரமிப்பு அகற்ற போனால் அந்த பூவலின் நண்பர் சொன்னால் பார்த்தீங்கன்னா குடிசையை மட்டும்தான் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய கட்டடத்தை இடித்த பெருமை அமுதா ஐஏஎஸ்க்கு தான் உண்டு, தைரியமாக உடைச்சாங்க. அப்போ அது போன்று நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். நம்மளும் இப்போ பேசிட்டு இப்படியே கிளம்பிடுவோம், நம்ம இந்த இந்த மழை நீர் முடிஞ்சிச்சுனா போயிடுவோம். இதுக்கு நிரந்தர திட்டத்தை உருவாக்கி எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தில் நம்ம பாதிக்கப்பட்டதை வைத்து ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அடுத்து இது இந்த எந்தெந்ததெல்லாம் வருது, ஏன்னா 47 ஏரியை இன்னும் காப்பாற்ற முடியாமல் உட்காந்து அடுத்து 20 ஏரியாக போகுது, ஏன்னா இன்னொரு 27 ஏரியை காலி பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அதே மாதிரி ஆக்கிரமிப்பு எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஆக்கிரமிப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் உடை தெரியக்கூடிய தைரியம் அரசுக்கு வேண்டும். எந்த அரசுனாலும் சரி, முந்தைய அரசு இருந்தாலும் அது செஞ்சுருக்கணும், இப்போதைய அரசுனாலும் அது செஞ்சுருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வழி இது வந்து பிளான்டு சிட்டியில், அன்பிளான்டு சிட்டினா ரொம்ப கஷ்டம், இது பிளான்டு சிட்டியில் ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த பிளான்டே கேள்வி எழுப்புறாங்க. சென்னை நகரமே முதல்ல வந்து முழுமையாக திட்டமிடப்படாமல் அவ்வப்போது வந்து ஒரு பிளானை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை எதிர்கொள்ளுது. முதல்ல சென்னை சூழலுக்கு ஏற்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, இது வந்து ஃப்ளட் பிளைன் சைடில் தான் இங்கே வந்து நம்ம ஏர்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுல தொடங்கி இது எல்லாமே திட்டமிட இல்லை அப்படிங்கிறது தானே காமிக்குது ஒவ்வொரு விஷயங்களுமே. நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், திருப்பூரில் ஒரு ஒரு இடத்துல ஆற்றுல மண்ணை ஃபுல்லாக நிரப்பி அரசாங்க கட்டணம் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அரசாங்கமே விதிமீறல் பண்ணுறாங்க, அரசு நிறுவனமே விதிமீறல் பண்ணுறாங்க. அவங்களே இப்படி பண்ணுறப்ப என்னாகும், அந்த அந்த ஏரிக்குள்ளே போகிற தண்ணி ரோட்டுக்கு தான் போகும், வீட்டுக்கு தான் போகும். அப்போ வந்து இதை வந்து ஏரி குளங்களை மீண்டும் தூர்வாரி செயல்படுத்த, இதில் ஒரு சிரிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கேன், கொரோனா வந்ததுனால தான் ரெயின்ஃபால் இப்போ கூடிருச்சு, அதனால தான் ரெயின் வாட்டர் இல்லை, ஒரு 10 ஆண்டுகளாக மழை வராமல் இருந்தது, ஒரு கம்மியாக இருந்துச்சு, இப்போ ரெயின்ஃபால் கூடுனது காரணம் கொரோனா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படிலாம் ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயற்கை சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா சஸ்டெயின் பண்ணுவோம். அது சஸ்டெயின் பண்ணுறப்ப எப்படினாலும் ரெயின்ஃபால் கூடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் 2-3 வருஷத்துக்கு ரெயின்ஃபால் கூடுன்னு, இது நமக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராஜெக்டே உரிய, இது டெம்பரவரியா உடனே சரி இப்போ நாளைக்கே சரி பண்ண முடியும் பண்ணவே முடியாது. சுந்தர் ரொம்ப நேரமாக குறுக்கிட விரும்பினாரு, நீங்க ஆரம்பத்தில் பேசும்போதே அவர்கிட்ட கேட்டது. சுந்தர் சுருக்கமா குறுக்கிட விரும்பினாரு. இந்த மழை பொழிவை ஏற்படுகிற வெள்ளத்தை வந்து நீங்க வந்து உலகளாவிய விஷயம் கூட வந்து அது அந்த அந்த திரையை போட்டு பார்ப்பது வந்து எந்த தீர்வும் தராது. நம்ம அதை மழைப்பொழிவு ஜாஸ்தி தான், ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டுக்கின்ற வெள்ளம் அது காரணம் முழுமையாக நாம் செய்ய தவறிய விஷயங்கள் தான் அல்லது தப்பு தப்பான விஷயங்கள் செய்தது தான். இதான் தயவு செஞ்சு நீங்க கிளைமேட் சேஞ்ச் பண்ணி ஒளிஞ்சுக்காங்க,
கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, நம்ம மறுக்க யாரும். இந்த ஒரு ஒரு நாள் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவென்ட் சொல்றாங்க. ஆனா அதற்கு பின்னாடி நம்ம செய்ய தவறிய விஷயங்களை நான் வந்து மூடி மறைப்பதற்கும் அல்லது மறைந்து மறைத்து செல்வதற்குமான விஷயங்களாக இதை பார்க்கக்கூடாது. நிச்சயமாக இந்த சாலைகளில் ஏற்படுகின்ற மழை நீரை வெள்ளத்தை தவிர்த்திருக்க முடியும், நிச்சயமாக செய்திருக்க முடியும். நாம் நம்முடைய வெள்ள நீர் வழிசாலைகளை ஒழுங்காக அமைச்சிருந்தா, நம்முடைய இயற்கை வழிகளை ஒழுங்காக காப்பாத்திருந்தா, நிச்சயமாக சென்னை நகரம் தத்தளிக்காது. இது நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கிளைமேட் சேஞ்சு ஒரு மாஸ்கை போட்டு நீங்க வந்து தப்பிச்சுக்க பயப்படாது. மறைப்பதற்கு சொல்லவில்லை, நான் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய, இது உலகளாவிய விஷயம். ஒண்ணும்ல, சைனா பத்தி பேசினாரு, 48 hours அந்த சிட்டியை லாக் பண்ணாங்க. ஏன்னா அங்க அங்க வளர்ந்த நாடு தானே, பிளான்ட் சிட்டி தானே, 48 hours லாக் ஆச்சுல, எப்படி நடக்காம இருந்துச்சுன்னு சொல்றீங்க? அங்கேயுமே ரெயின்ஃபால் கூடிருச்சு, உடனே அந்த சிட்டியை லாக் பண்ணாங்க, 48 hours ஆச்சு வெளியே வர்றதுக்கு. ஏங்க 2005 45 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுங்க 2005 ரைட். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டெவலப்மெண்ட்ஸ். இது வந்து நீங்க சொல்றது வந்து காமன் அஜெண்டாவை வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து, நீங்க நகர் சீரமைப்பை பத்தி பேசுவதில் நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா நீங்க வந்து வேர்ல்டு லெவல் ப்ராப்ளம்தை நீங்க மறைச்சிட்டு பேசுறீங்கன்னு சொல்வது நியாயமில்லா விஷயம். இது வந்து எல்லா இடத்துலயும் இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி சைனால நடந்த விஷயத்த நீங்க பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? அவங்க உடனே உடனே ரெயின்ஃபால் எல்லாமே நடந்த வளர்ந்த இடத்துல உடனே நடந்துச்சா? நடக்கலையே. சொன்னதோட புரிதல் என்னன்னா, அங்கெல்லாமும் மழை பெய்யுது, ஆனா அந்த மழையிலேருந்து அவங்க உடனடியா விடுபட்டு வந்துடுறாங்க. 48 hours ஆச்சு, இப்ப நமக்கு கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்க நேரம். இப்ப என்ன, நேத்து இன்னைக்கு என்ன பாத்தீங்களா, கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கிளியர் ஆயிருக்கு. அங்க 48 hours இங்க சரி கூடவே வளர்ந்த நாடுகள் 48 hours வளர்கின்ற நாள்ல என்ன இருக்கும்? ஆனா ஒவ்வொரு ஆண்டும் இதையே நம்ம எதிர்கொள்றோம் இல்லையா? அதுக்கான தீர்வு, சரியான தீர்வு இல்ல. இங்க நிறைய வந்து அதுல முறைகேடுகள் நடந்ததுனாலதான் தீர்வு இல்லங்கிறது அவர் சொல்றார். மலையில நம்ம நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அதீத மலைக்கும் ரெகுலர் மலைக்கும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஒண்ணு, இது இப்போதான் நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம், 2015 பிறகுதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 1000 ஏரியுமே காண அதை பத்தி பேச மாட்டோம். நம்ம 1000 ஏரி வழிகால் தானே நம்ம வீடு கட்டியிருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணணும்ல. அதை எடுத்தோன்னே என்ன பேசுவோம்? இதே பத்திரிகை நண்பர் நம்ம என்ன பேசுவோம்? இத்தனை பேர் வாழ்வாதாரம் காலியாயிடுச்சுன்னு பேசுவோம். இவங்களுக்கு ஓட் பேங்க், அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய நெட்வொர்க் சிஸ்டம். இது வந்து இது நான் வந்து திரையை போட்டு மறைக்கணும்னு சொல்ல, புரிதலுக்காக சொல்றேன். இந்த விஷயத்தை வந்து புரிதலுக்காக சொல்றேன். பேசலாம் சரவணன். இப்போது இருக்கக்கூடிய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் இரண்டு பேரும் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லை, இந்த குற்றச்சாட்டை கேட்டு எப்படி சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் அவங்க புரியல. எல்லாரும் வந்து எப்படி கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த அரசாங்கம், இதற்கு முன்னால் இருந்த இந்த அதிமுக அரசாங்கம் கொள்ளையடித்து எந்த விதமான ஒரு அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்களுக்கு செலவிடப்பட்ட தொகைக்கு வந்து அதற்கான பலனை வந்து சென்னை மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய அந்த லஞ்ச லாவண்யம் கமிஷனு. அதாவது இப்போ ஆட்சிக்கு வந்த உடனேயே திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து உடனடியாக ஜூன்ல வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை பற்றியான ஆய்வுகள் பார்த்தா அதில் வந்து 23 கான்ட்ராக்டர், அதிமுக ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டர்கள் வந்து அவர்களுடைய வேலையை வந்து சரியான முறையில் முடிக்கல, ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 23 கான்ட்ராக்டருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படித்தான் இவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஜூனில் வந்து ஆரம்பிச்சாச்சு கார்பரேஷன் கமிஷனர். ஸோ எல்லா இதையும் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய கார்பரேஷன் வந்து என்ன செய்திருக்கிறது, சென்னை கார்பரேஷன் என்ன செய்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களால் அந்த 3 மாத காலத்தில் எத்தனை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை டீசல்ட் பண்ண முடியுமோ, கெனால்ஸ் அந்த கால்வாய்களை வந்து தூர்வார முடியுமோ, எங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் மேம்படுத்தி செய்திருக்கிறார்கள். செய்ததனால் இப்போ ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ வந்து இந்த மழை வெள்ளம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன காரணம், எல்லாரும் என்ன சொன்னாங்க நடக்குது. முதலமைச்சரே வந்து நேற்று காலையிலிருந்து களத்துல நிக்கிறாரு, அது முந்தா நாள் காலையிலேருந்துங்கிறதெல்லாம் யாருக்குமே மாற்று கருத்தே அதெல்லாம் கிடையாது.
என்ன கேள்வினா, ஆழ்வார்பேட்டை மாதிரியான ஒரு பெரிய இடத்துல, அதுவும் வந்து இது சென்னையுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலயே இன்னும் தண்ணி வந்து 3 நாளாகவும் வடியாம இருக்கு. அது வடிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம இந்த கேள்வியை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வந்து திரு வேலுமணி அவர்கள் இவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு வந்து கொடுக்கப்பட்ட, நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 வருட காலங்களில் 3000 கோடிகளுக்கு மேலாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்க்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால வந்து இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்பட்டிருக்கிறதா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்க்காக? இதுக்கு முன்னாடி 20 வருஷம் 30 வருஷம் இதே தான் நடந்துட்டு இருக்கின்றாங்க. கடந்த 5 வருடங்களில் செலவிடப்பட்ட அந்த 3000 கோடி ரூபாய் இதுக்கு முன்னாடி செலவிடப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அப்போ எங்க போச்சு அந்த 3000 கோடி ரூபாய்? இவரும் அந்த கான்கிரீட் போட்டு கான்ட்ராக்டருக்கு காசு கொடுத்து கொள்ளையடிக்க மட்டுமே அதன் பயன்படுத்தப்பட்டதா? இதை பத்தி ஏதாவது அவர் அறிக்கையில வந்து தெளிவுபடுத்தியிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? கேட்கிறாருல, இதுல வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்றாரு, என்ன பண்ணீங்க அந்த 3000 கோடிக்கு? ஏதாவது பதில் சொல்ல முடியுமா உங்களால? ஸோ இதுதான் இதற்கு காரணம். என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை இம்ப்ரோவைஸ் பண்ணாம, அதை ஒட்டி விஷயங்களை செய்யாம நாங்க புதுசா பண்றோம். ஏன்னா புதுசா பண்ணாதான் நிறைய கமிஷன், பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும். அந்த காரணத்தினால ஏற்கனவே இருக்கிற அலைன்மெண்ட்டை மாத்தி புது அலைன்மெண்ட்ல போடுறோம்னு சொல்லி சென்னை நகரத்தை நாசமாக்கினார்கள். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டைம்ஸ் நவ்ல வந்து அந்த இது வாசல்ல நம்முடைய பூந்தமல்லி ஹைரோடு சென்னையில் ஒரு பிரதான சாலை, அதில் போட்டுற அந்த இவர்கள் செய்த அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் உடைப்பெடுத்து எல்லா தண்ணியும் அப்படியே உள்ளே ஓடுது. அது அப்படியே இன்னைக்கு வந்து நேஷனல் நியூஸில் அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதற்கு யார் காரணம்? இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆழ்வார்பேட்டையில் தண்ணி வடியில, பூந்தமல்லி சாலையில் தண்ணி வடியலைன்னா அதற்கு என்ன பண்ண முடியும்? திமுக அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்ற கேள்வி வருது. இந்த 3 மாத காலத்தில் புதிதாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை கட்டியிருக்க முடியுமா திமுக அரசால்? கண்டிப்பாக முடியாது. என்ன செய்திருக்க முடியும் திமுக? கண்டிப்பாக அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் என்ன இருக்கோ இது இருக்கோ அதையெல்லாம் தூர்வாரி இருக்க முடியும், அடைப்புகள் இருந்தால் சரி செய்திருக்க முடியும். அதை சரியாக செய்திருக்கிறார் கார்பரேஷனோட கமிஷனர், அதை சரியாக செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த கேள்விகள் வந்து யாரை நோக்கி எழ வேண்டும், குற்றச்சாட்டுகள் யார் மீது வைக்கப்படணும்? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறது. கரெக்டாக அவங்க 2015 ஏன் இந்த 2015 ஒரு இதுவாக வருதுன்னா, அதற்கு பிறகுதான் 2015க்கு அப்புறம் தான் இந்த வெள்ள அபாயம் எப்படி நம்ம அதுலேருந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதோடய ஃபோக்கஸ் திரும்புது. ஃபோக்கஸ் திரும்பினோடனே நேச்சுரலி இன்டெகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் டெவலப்மெண்ட்டு, வேர்ல்டு பேங்க்கு, ஸ்மார்ட் சிட்டி, இன்னொரு ICDEC இன்னொரு ப்ரோக்ராமு, இதில் எல்லாத்தையும் சேர்த்து 3000 கோடிகள் வந்திருக்கிறது. செலவிடப்பட்ட தொகை என்ன ஆச்சு? அந்த 3000 கோடியில் ஒரு 300 கோடி ரூபாய் செலவு செய்திருந்தா கூட, இப்படி ஒரு சரியான முறையில் செலவு செஞ்சுருந்தா கூட, ஐ திங்க் சென்னையில் ஏதோ நீங்கள் சொல்கிறது போல் ஆழ்வார்பேட்டையிலையோ டி நகர்லேயோ இந்த தண்ணீர் தேங்காமல் இருந்திருக்கும். ஆனால் அப்படியும் செய்யல, அவங்க எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான கேள்வி. இப்படி நம்ம இந்த கேள்வியை வந்து ரிவர்ஸில் கேட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் இந்த 3000 கோடி ரூபாயை செலவு செய்து மிக சிறப்பான முறையில் செஞ்சுட்டாங்க. செய்து விட்டு இந்த தண்ணீர் வந்து எங்கேயுமே தேங்காமல் போயிடுச்சு. இப்போ இவ்வளோ பெரிய மழை, வழக்கத்திற்கும் மாறான பெரிய மழை பெய்திருக்கிறது. இந்த மழையில் தண்ணி தேங்காமல் செய்து விட்டது அப்படின்னா இது திமுக செய்த சாதனைன்னு சொல்லி ஒத்துப்பாங்களா அதிமுக? அப்போ என்ன அறிக்கை கொடுத்துருப்பாரு? எவ்வளவு சிறப்பான ஆட்சியை நாங்கள் செய்திருக்கிறோம், என்ன ஒரு சிறப்பான ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை நாங்கள் கட்டியிருக்கோம், பாருங்கள் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்களா அதிமுக? அப்போ எது அவர்களை தடுக்கிறது? எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லா இதையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திமுக திட்டமிடவில்லை அப்படின்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இது வந்து ஒரு சரியான நடவடிக்கைன்னு சொல்லி, இது வந்து ஒரு சரியான விமர்சனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வார்களா? சி, வடிகால உங்களால கட்ட முடியாதுங்கிறது ஒரு அரசு ஆரம்பித்து, அதுவும் கோவிட ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்தது எல்லாமே புரிந்து கொள்ள முடியுது. இப்ப மக்களுடைய கேள்வி, அடுத்த ஆண்டு இந்த மாதிரி வந்தால் இப்படியே நாம பேசிக்கிட்டு இருப்போமா? அதே நேரத்துல இதே பேச்சு இதே இடத்துல இதே விவாதத்துல இதே நேரத்துல நடக்குமா, இல்ல நாம கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்போமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அதைதான் சுந்தரா இருக்கட்டும், ஆர்கேயா இருக்கட்டும், சுரேஷ் கண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே அதை தான் முன்வைக்கிறாங்க. இல்லை, இந்த அரசு வந்து மாற்றத்திற்கான அரசு. கண்டிப்பாக ஒரு புதுவகையான அரசாங்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவர் வந்து இது பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் பொழுது இதற்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றதை ஆராய்ந்து, இப்போ உடனே நீங்கள் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு இல்லையா, 25 வருஷம் ஆட்சியில் இவங்க தானே இருந்தாங்க, அப்போல்லாம் நிரந்தர தீர்வு இல்லை. இப்போவும் திருப்பி சொல்கிறேன், ஏன் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்
பதிலும் நீங்களேங்கிற டோன்ல வந்து ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கீங்க. என்ன பண்றது? சி என்ன என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சி இப்ப வருது அந்த கேள்விகள் வந்துச்சு. அதனால சொல்றேன், இப்ப நான் கேட்டேனா அடுத்து நீங்க அதுதான் கேட்க போறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க இல்லையா, ஆட்சியில இல்லவே இல்லையான்னு கேட்டீங்க. அதான் நான் கேக்குறேன், நீங்க கேட்டீங்களேங்கறதால தான் நான் சொல்றேன். நானே பதில சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். என்னன்னா, சி இப்ப ஃபோக்கஸ், சி இப்ப இந்த இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெள்ள அபாயம் வந்து சென்னை சென்னை இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்திருக்கானா, நிறைய தடவை வந்திருக்கு. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னா, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து சென்னையோட அந்த முகமே மாறிவிட்டது. டென்சிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் கிளைமேட் சேஞ்ச்னால நம்முடைய அந்த ரேர் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய. 2015ல பெய்த மழை வந்து என்ன சொன்னோம், 110 வருடங்களுக்கு முன்னால் பெய்த மழைன்னு சொன்னோம். சரி, நம்ம என்ன நினைச்சோம், இன்னொரு 100 வருடங்கள் கழிச்சுதான் அப்படிப்பட்ட மழை பெய்யுமோன்னு யோசித்தோம். ஆனால் 5 வருடங்கள்ல திருப்பி அதுல பாதி மழை பெய்து விட்டது. நாளை இன்னும் 2 நாட்கள் வந்து மழை நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது. சோ இப்போ நம்ம ஒரு புது வகையான ஒரு விஷயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 5 வருடங்கள் வந்து அதை சரி செய்திருக்க முடியும். கோட்டை விட்டு விட்டது அதிமுக அரசு, கண்டிப்பாக திமுக அரசு. இதற்கு என்ன நிரந்தரமான தீர்வு என்ன? இதுவரைக்கும் இவர்கள் வந்து செலவிடப்பட்ட தொகை என்ன, இனிமே என்ன இருக்குன்றதை பார்த்து இதற்கு நிரந்தர தீர்வு அறிவியல் ஆய்வாளர்களை வைத்து கண்டிப்பாக இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பொங்கலூர் மணிகண்டன், 5 ஆண்டுகள் நீதிமன்றமும் கேள்வி எழுப்புது, 5 ஆண்டுகளில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புது. சரவணனும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறார், 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு என்ன செஞ்சுருக்கா, அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கிரெடிட்டையும் அவங்களே தான் எடுத்திருப்பாங்க. நாங்கள் வந்து 6 மாதம் தான் ஆகுது, அவங்க செய்யலைங்கிறதுனால தான் எங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மழை வெள்ளம் இந்த மாதிரி இது போன்ற ஒரு பேச்சுக்கள் மிக தவறான உண்மை சொன்னான். ஏன்னா ஏற்கனவே இப்போ மிகப்பெரிய யாரு இப்போ அரசியலே செய்யாம நேர்மையா பண்ண மாதிரி பேசுறாங்களே, இது வந்து தேவையற்ற விஷயம். இப்ப நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கையாளாத அரசு சொன்னாரு, போன வெள்ளத்துல மிகப்பெரிய வெள்ளம், எடப்பாடி ஆட்சியில் மிகப்பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தை சமாளிச்சாங்க. இது அரசியல பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் உதாரணம் சொல்றேன், மகாராஷ்டிர மாநிலத்தில் ராணேகான் சிந்தியில நம்ம அண்ணா விவசாய ஊர்ல நீங்க இவ்வளவு மழை வெள்ளம் பாதிக்கப்படுறமே, சிந்திங்க ஒரு மரத்தை வச்சு சாராயம் காய்ச்சி வாழ்ந்த மக்கள் பகுதி மக்கள் போறாமே, அந்த ஊர்ல ஒரு சொட்டு தண்ணியே இருக்காது, விவசாயமே பண்ண முடியாது, எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்ட ஊர்ல 3 ஆண்டுகள் அவரே நேரடியா இருந்து 3000 மக்களை திரட்டி தண்ணி உருவாக்கி மிகப்பெரிய சேமிப்பா இருக்கு. அவர் நீர் மேலாண்மைக்கு சொல்றாரு, தண்ணி வந்து எப்படி சேமிக்க சொல்றாரு, மழை வெள்ளம் பிரச்சனை வந்தா எப்படி தற்காத்துக்கு மிக அருமையா சொல்றாரு, யாருமே பயன்படுத்த இல்லைங்க. எந்த அரசாங்கம் ஸ்டாலின் வந்து புதுசா தொழில வாழ்ந்தோம் சொல்றாங்க, ஏற்கனவே 6 முறை செஞ்சு ஆச்சுங்க, அப்பெல்லாம் ஏன் செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னார் இல்லைங்களா. இது முழுக்க முழுக்கின்னு அரசியல், இவங்க அப்புறம் சொல்றது ஏதோ வேலை, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இப்ப என்ன பண்ணலாம், என்ன பாதிப்பு, அது என்ன தீர்வு? 2015க்கு முன்னாடி இருந்த திட்டங்கள் என்ன நாம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இருந்த மழை பொழிவுடைய சூழலையும் 2015க்கு அப்புறமும் நமக்கு நிறைய பாடத்தை கத்துட்டோம். இன்னைக்கு நீதிமன்றமும் அதை தானே கேக்குது, நீங்க ஏன் 2000ல என்ன பண்ணீங்க, 96ல என்ன பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை. 2015ல இவ்வளவு பெரிய பாதிப்பு, நீங்க அதுல இருந்து என்ன பாடம் கற்றீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க 6 வருஷத்துல, அதுதான் கேள்வி நீதிமன்றம் கேக்குது. ஆமாங்க, 2015 மிக யார் எங்க இயற்கையினுடைய பொழிவு வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. பெருவெள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இல்ல, பல்லடம் பகுதி சார்ந்த பகுதி, இங்க பாத்தீங்கன்னா மலை மறைவு பிரதேசம், மழையே பெய்யாது. ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்துல 2.5 ஆண்டு காலத்துல மிக கடுமையான தொடர்ச்சியான மழை, வறட்சியதே இல்ல, தண்ணி பிரச்சனையும் இல்ல. காரணம் என்ன, ஏரி குழா கடவு எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி தூர்வாருனா, இது மறுபடி பாதிங்க. அடிக்கடி வருங்க இந்த பிரச்சனையே இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமி பாராட்ட சொல்ல, அந்த அரசு அதை எடப்பாடி விட்டுருங்க. இப்ப என்ன திமுக சொத்தையெல்லாம் வித்து போட்டு பூண்டிக்கு போங்க, இல்லன்னா சோழவரம் போங்க, இல்லன்னா செம்பரம்பாக்கம் போங்க, எந்த ஒரு நீதி நிலைக்கும் போங்க. இன்னைக்கு போங்க நாளைக்கு போங்க, நான் வேணா வண்டி அனுப்பிச்சுடுறேன். அங்க வந்து எவ்வளவு மரம் நிக்குதுன்னு இப்ப பாருங்க, அதாவது தப்பி வழியுது. அப்ப என்ன தூர் வாங்குறாங்க, எங்க தூர் வாங்குறாங்க, தூர் வாரணுங்கிறத ஒரு நாடகமாக நடத்தி கொண்டு கொள்ளையடித்தார்கள். அவர் பதில் சொல்லட்டும், பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுங்க. வாழத்தகாத நகரம் சென்னை புத்தகம் படிச்சு பாருங்க, மிக அழகா சொல்லிக்காருங்க அவரு.
அதாவது மனிதர்கள் வாழத்தகாத பகுதியா சென்னை மாறின காரணம் என்ன, எல்லா பகுதியிலிருந்தும் எல்லா தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அங்கேயே குடிக்கிறதுங்க, இப்ப மற்ற பகுதியில புறக்கணிக்கிறது, மக்கள் வந்து அதிகமான தேக்கம். மகாராஷ்டிரால ஆரம்பிச்சீங்க, மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சீங்க, வெவ்வேறு கோட்டை மேற்கொள் காமிக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மணிகண்டன். கடைசியில இல்ல இல்ல, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதிமுக மேல குற்றச்சாட்டு சொல்லணும், அதிமுக தவறு செஞ்சு சொல்லணும், நோக்கமாக வெளியில பாக்குற மக்களை அதிமுக மோசம், அதிமுக ஊழல் பண்ணிச்சுன்னு காட்டணும். இந்த மழை வெள்ள பிரச்சனையா அரசியாக்கள் இப்படிதான் விவாதம் தப்பான செய்யாங்க. இல்ல இல்ல, ஊழல் பத்தி அவர் சொன்னாரு, எடப்பாடி பத்தி ஒரு பத்திரிகா சொல்றாருன்னா, ஊழல் நண்பர் சுந்தரராஜன் அருமையா சொன்னாருங்க, சுரேஷ் கிருஷ்ணன் அருமையா சொன்னாரு, ஒரு ஆக்கப்பூர்வம் பேசணும்லையே, இது அரசியல் இதை பேசுறது எப்படி சரியா யோசிச்சு பாருங்க, சரியா இல்ல. ஒரு நபரு கூட ஒரு சுடு தண்ணி இல்லாம எடுத்துட்டு, ஒரு நபரு கூட சாப்பாடு இல்லாம வரி அருமையா கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க சாப்பாடுக்கு வரிசைன்னு அடிச்சுக்கிறாங்க சென்னை மாநகரத்துல. இல்ல முதலமைச்சர்கிட்ட திரு பொங்கலூர் மணிகண்டன் முந்தா நாள் காலையில முதலமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவினர் வந்து இதுக்கு முன்னாடி 2015க்கு அப்புறம் ஒன்றும் செய்யலன்னு கேட்டதுக்கு கூட நான் இதுக்கு அரசியலா நான் எந்த பதிலையும் சொல்லலை அப்படின்னு கடந்து போறாரு. அதன் பிறகு வந்து அவங்களும் எல்லா இடத்துலையும் ஆய்வு செய்கிறாங்க, ஏன் அம்மா உணவகத்தில் இன்னைக்கு வந்து எப்படி அதிமுக ஆட்சியில் இலவசமாக வெள்ள காலகட்டங்களில் பேரிடர் காலகட்டங்களில் உணவு வழங்கப்பட்டதோ அதே மாதிரி உணவு வழங்கப்படுங்கிறாங்க. இப்படி அவர்கள் செய்த நல்ல திட்டத்தை எதையும் இவங்க விட்டுட்டு போகலையே, அதை என்டாஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பண்ணிட்டு தானே இருக்காங்க, அப்போ செய்யாதது தானே சுட்டி காமிக்கிறாங்க. இந்த மழை வெள்ளத்தை வைத்து ஸ்டாலின் அவர்கள் சென்ற ஆட்சியில் செய்த அரசியல் பாருங்க, அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணாங்க, நீங்க எல்லாம் நீ மறுத்துறீங்க, சொன்னேன் முத நாள் பத்திரிகையாளர்கள் எதிர்க்கட்சிகள் மீதான அந்த கேள்வியை 2015லேன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சொன்ன என்ன பதிலோ அதை நான் சொல்றேன். இன்னைக்கு அம்மா உணவகம் என்ன செஞ்சாங்களோ அதை நான் சொல்றேன். இது ரெண்டுல எது மழுப்பல் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இது மழுப்பல்னு சொல்லி கடந்து போறீங்க, பாக்குற பார்வையாளர்கள்ட்ட என்ன சொல்ல வரீங்க நீங்க? மேடம் ஸ்டாலின் செய்வது அப்பட்டமான அரசியல், இருந்து அவங்க பொறுப்பு இருக்காங்க, அது தற்காத்து கொள்ளணும். மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குற ஒன்று அதை மையமா வச்சுக்கிட்டு அவர் என்ன அரசியல் சொல்லுங்க, அவர் அரசியல் பண்றாரு, அரசியல் பண்றாரு, அந்த அரசியல் என்னன்னு சொல்லுங்க. அவர் வாட்ஸ்அப்ல வந்து படிக்கிறாரு, விஞ்ஞான வசதி இருக்குது. இல்ல ஒரே நிமிஷம், என்னவான்னு செய்ய முடியுங்க, அதை விட்டு போட்டு ஒரே நிமிஷம் டிவி வர வச்சு. இல்ல இல்ல ஒரே நிமிஷம், ஒரு சின்ன குறுக்கீடு, அரசியல் செய்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம், 2015 வாக்காள பெருமக்களே சொல்லிட்டு மழையால பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட போய் வாக்காள பெருமக்களே சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அந்த அவர்கள் சென்ற காருடைய டயர் கூட நனையில தண்ணியில, கஜா புயல போய் என்ன பண்ணாங்க, முதல்வர்கள் அப்ப இருந்து என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர்ல போய் ஏரோப்ளேன்ல போய் டாடா காமிச்சு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு செயல்பாடுகின்ற செயல்பாடுடைய முதல்வர் இருக்காரு, அவரு வந்து அங்க களத்துல நிக்கிறாரு, டெய்லி 7 மணி நேரம் 8 மணி நேரம் களத்துல நிக்கிறாரு. அவர் பேசுற இலக்கு என்ன, திட்டம் என்ன, பழனி சேவை என்ன போறீங்க, நீர் மேல என்ன, நீர் மேல என்ன தெரியுங்களா, ஸ்டாலின் தெரியுங்களா, அன்பானி ராமதாஸ் முதலமைச்சருக்கு தெரியுமான்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அவங்களுக்கு எப்படி தெரியாது நீங்க சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிச்சா, அவர் தான் மொத்த கொள்ளையடிச்சா பேசுனீங்களே, அனுமதிச்சீங்களே, அது எப்படி அனுமதிங்க? எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கொள்ளைன்னு சரவணன் பேசினா, அவரு
அவர் பத்திரிக்கையில பேசினாரு, அதை அனுபவிச்சுக்கிறீங்க. அப்ப என்ன நோக்கம் சொன்னா, எடப்பாடியாரையும் அதிமுகவையும் பிஜேபியும் மிகப்பெரிய மோசமான அவர் கொள்ளையடித்தாருங்கிற வார்த்தையை நீங்க வேணா திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்க. சரவணன் வந்து இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேளுங்க. நாங்க பொதுவா இந்த திட்டத்துல கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாரே தவிர அவர் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. எதிர்க்கட்சி தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவர் கொள்ளையடிச்சாருன்னு சொல்லவே இல்ல. திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க பேசிட்டே இருக்கீங்க, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க. நீங்க போற போக்குல குற்றச்சாட்டை சொல்லிட்டு போறீங்க, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க, திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்க. இல்ல அவர் எங்கயாவது சொன்னாரா இந்த ஷோல? நான் மௌனமா உட்கார்ந்திருந்தேன், வேற நீங்க இதையும் சேர்த்து சொல்லிட்டு போறீங்க. நீங்க பாத்துட்டே வர்றேன். சுந்தரராஜன் அவர்களும் சுரேஷ் ஆக்கப்பூர்வமா அருமையா சொல்றாங்க. அதுதான் மக்களுக்கு தேவைங்க. இந்த ஊழல் எல்லாம் என்ன திமுக படி யோக்கியமா? திமுக ஊழல பண்ணலையா? இல்ல என்ன பத்தி பேசுறீங்க? இல்ல என்ன பத்தி சொல்றீங்க? திமுக என்ன யோகியத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? திமுக சின்ன குறுக்கீடு. இல்ல 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 கலைய என்ன யோகியமானு பேசுறீங்களே? பத்து வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கர்நாடகம் உங்ககிட்ட இல்ல இப்படிப்பட்ட ஆட்களை ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஒரு டாபிக்ல பேசும்போது கண்ட இத பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு எல்லாம் சுரேஷ் கண்ணன், சுரேஷ் கண்ணன் சுருக்கமா நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. முதல்வர் இத வந்து அரசியலாக்க விரும்பவில்லை என்பது பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. இன்றைக்கு ஒரு புது அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறார், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படும் என்று சொன்னபோது ஏற்கனவே அம்மா உணவக பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதியாளருக்கு பணி கொடுக்கவில்லை, அந்த பணம் ஒதுக்கவில்லை, அம்மா உணவகமே நடக்குதா நடக்கலாங்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து அவங்க இலவசமாக கொடுப்பாங்கிறது நிதி பற்றாக்குறை இருக்கிறதில் எப்படி தொடர்ந்து செயல்படும் சொன்னாருன்னு தெரியல. அதையும் ஆய்வு செய்து உடனடியாக நிதி ஒதுக்கி இது செயல்பட்டால் நன்றாக இருக்கும். சரி, பேசலாம். இது சம்பந்தமாக இன்றைக்கு ட்விட்டரில் ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். அதிமுகவின் விமர்சனங்களுக்கு களத்தில் விடை சொல்கிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கி நாம் ட்விட்டரில் ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். 5000 கோடிக்கு மழைநீர் வடிகால் நிதி ஒதுக்கியும் ஏன் தத்தளிக்கிறது சென்னை அப்படிங்கிற கேள்விக்கு, முறையாக செலவிடவில்லை, ஊழல் நடைபெற்றுள்ளது, திட்டமிடலில் குளறுபடி, சென்னை கட்டமைப்பு சிக்கல் என 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. திட்டமிடலில் குளறுபடி 5%, சென்னை கட்டமைப்பு சிக்கல் 10%, முறையாக செலவிடவில்லை 11%, ஊழல் நடைபெற்றுள்ளது 74%. சுந்தர், ட்விட்டருடைய ரிசல்ட் மற்றும் உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணலாம். இல்ல, நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை மீதான தமிழ் மக்களுக்கு உள்ள ஒரு பிணைப்பை கெடுத்ததில் 2015 முதல் 2017 ஏற்பட்ட குளறுபடி, அந்த ஆட்சியில் ஏற்பட்ட தடுமாற்றம் முக்கியமான காரணம். இன்னைக்கு இந்த ட்விட்டர் போலது வந்து சொல்லுது, இந்த 1000 கோடி ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், 6700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அது எப்படிப்பட்ட செலவு செஞ்சிருக்காங்கிற விஷயத்தை நம்ம கண்கூடா பார்க்க முடியல. ஏன்னா சென்னை இன்னமும் வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருக்குது. அவருக்கு கடந்த 5 ஆண்டுகளில் செய்ய தவறியது, தப்பு தப்பா செஞ்சது, ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம் பார்ப்போம். அதை வந்து இந்த ட்விட்டர் போலது உறுதிப்படுத்துது. நன்றி சுந்தர். ஆர்கே, இல்ல நிச்சயமாக அந்த ஊழல் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு 30 வருட காலமாக ஊழல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக இந்த திட்டமிடல்ல பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா இடத்துக்குமே நீங்க சோமாற்ற தேவையில்லை, சில இடத்துல முடியாது. பல இடங்கள்ல என்னன்னா அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் என்று கூறுவார்கள். இது வந்து நான் 92லயும் 93லயும் வந்து இதை பத்தி விரிவாக இந்து பத்திரிகையில எழுதியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து ஸ்டாப் வாட்டர் ட்ரெயின் இருக்கும், அதன் பிறகு அது கிடையாது.
அதை வந்து லிங்க் பண்ற விதமாக பல திட்டங்கள் வந்து எப்போ தெரியுமா, பூர்ணலிங்கம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்கும் போது 92ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் இன்னைக்கு என்ன இன்னைக்குன்னு சொன்னா இன்றைய காலம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு 20 வருஷ காலமாக இதுவும் ஒரு மணி மேக்கிங் மெக்கானிசமாக மாறி இருக்கிறது. ஒரே ஒரு கால இழுவில் மட்டும்தான் ஒரு சப்ஸ்டான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் சென்னைக்கும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற நகரங்களுக்கும் வந்துள்ளது. கோசிமணி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக மு க ஸ்டாலின் மேயராக இருக்கின்ற 96ல இருந்து 2001 பீரியட்ல மட்டும்தான் ஒரு சப்ஸ்டான்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சென்னைக்கும் நடந்திருக்கிறது, பாக்கி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நகரங்களும் நடந்திருக்கிறது. அதன் பிறகு அப்படி ஒரு அமைச்சரும் வரவில்லை, இப்படி ஒரு மேயரும் வரவில்லை. இதுதான் நம்மளுடைய துரதிருஷ்டம். நன்றி சுரேஷ் கண்ணன். மக்கள் எப்பொழுதுமே ஒரு தீர்ப்பை சரியாக தான் கொடுப்பாங்க. ஊழல் நடைபெறும் இது வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம், அன்னை ஆர்டிஐன்னு சொன்னபோது இதில் மக்களுக்கு ஒரே கண்ணோட்டம் பண்ணால் ஊழல் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது பொதுப்படையான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நீ இப்போ உட்காந்து பேசணும் ஆய்வு செய்வது, அதுவும் பூவுலகில் நண்பர்கள்லாம் ஆய்வு செய்து கட்டுரை சமர்ப்பிப்பவர்கள் அவர்கள்லாம், இது ஒரு பொதுப்பணித்துறையில் ஊழல் நடக்கிறதுங்கிறது உண்மையான விஷயம், அதில் மாற்று சிந்தனைலாம் கிடையாது. ரொம்ப ஊழல் நடந்தனால தான் இந்த இப்படி ஒரு சந்தேகத்தை நம்ம மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சி முடிஞ்ச பிறகு கேட்டாலும் இதே மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது ஊழல் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதை சரியாக திட்டமிடல் செய்து சரியாக நடத்தும் பொழுது சில சின்ன சின்ன ஊழல் நடந்தால் கூட சரியாக முடியும். இதில் அப்போ திட்டமிடல் ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகாரிகள் செயல்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி. பொங்கலூர் மணிகண்டன், ட்விட்டர் ரிசல்ட் மற்றும் உங்கள் நிறைவு கருத்து. நீங்கள் 70% ஊழல் அப்படிங்கிறது கூட திமுகவால் மக்கள் மத்தியிலும் பரப்பப்பட்ட பகிர்ந்து கொள்வேன். ஏன்னா சிங்காரம் சென்னை ஆக்குவேன் சிங்கப்பூர் ஆக்குவேன் சொன்னாங்கல்ல, வந்து சென்னை கூவத்தை விட மோசம் வச்சிருக்காங்க. அதனால இந்த ஆட்சியில வந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 5 ஆண்டுகள் கணித்து பாருங்க, இதே மாதிரி பேசிட்டு இருப்போம். இதே தொடர்ந்து திமுகவில் தவறு செஞ்சிருப்பாங்க. அதனால தவறு என்பது இவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து ஏறி குடம் கிடையாது வெட்டுறதல்ல, 3 சொல்லுடனே மூடுவாங்க, ஆனா வெட்ட சொன்னா வெட்ட மாட்டாங்க. இது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து திமுக அறுவடை செய்யறது என்பது கருத்து. நன்றி சரவணன். இல்லை, இப்போ இது ஊழல் வந்து நடந்திருக்கிறதா இல்லையானா கண்டிப்பாக நடந்திருக்கிறது. அதனுடைய பலனைத்தான் இன்றைய சென்னை மக்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த வசதிகள் எல்லாமே வந்து மேம்படுத்தப்படும். ஒரு எல்லார் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட முதல்வர் நம்மிடையே இருக்கிறார். அவர் வந்து எப்படி வந்து இந்த மழை வெள்ளத்துல வந்து எல்லாருக்குமே இறங்கி எல்லாரும் மக்களோடு மக்களாக நின்று நிவாரண உதவிகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இது போன்ற விஷயங்கள், இதுக்கு வந்து என்ன நிரந்தர தீர்வு என்ன என்பதை அறிந்து ஆய்ந்து அதற்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வை இந்த திமுக அரசு கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.